இன்றைக்கு இந்து தேசியம் என்று சொல்லுகிறார்கள். இந்து தேசியம் எப்போதாவது உண்டு இல்ல, மதத்தின் பெயரால் ஒரு தேசியம் உலகத்தில் இருந்ததே இல்லை. சவால் விடுகிறேன். பக்கத்தில் இருக்கிற மாநிலம் பாகிஸ்தான், பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது? அந்த தவறை சவார்க்கரால் ஜின்னா செய்தார். சவார்க்கர் சொன்னார், இந்து தேசியம் என்று சொன்னார், நீ இந்து தேசியம் என்று சொன்னால் நான் இஸ்லாம் தேசியம் என்று சொல்லுவேன் என்று ஜின்னா பிரித்தார். மதம் ஒரு தேசியமாக இன்றைக்கு பூதாகரப்படுத்தப்பட்டது. ஜின்னா நாட்டை பிரித்தார், பாகிஸ்தான் பிரிந்தது. பாகிஸ்தான் பிரிந்த ஓராண்டில் ஜின்னா டாக்காவுக்கு போகிறார், கிழக்கு பாகிஸ்தானுக்கு போகிறார். ஒரே மதம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் மேற்கு பாகிஸ்தானிலே பிறந்த ஜின்னாவுக்கு உருது தாய்மொழி, கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கிறவர்களுக்கு வங்காளம் தாய்மொழி. அந்த நாட்டுடைய பிரதமர் சுதந்திரத்துக்காக போராடி நாட்டை பிரித்து துண்டாடியவர். இந்தியாவுக்கு எப்படி தேசப்பிதா காந்தியோ, அதை போல பாகிஸ்தானுக்கு தேசப்பிதா ஜின்னா. அந்த ஜின்னா டாக்காவுக்கு போகிறார், உருதிலே பேசுகிறார். ஒரு இளைஞன் எழுந்து சத்தம் போடுகிறான், பிரதமர் அவர்களே, பேசுவதாக இருந்தால் என் தாய்மொழியில் பேசு, என் வங்க மொழியில் பேசு, என் தங்க மொழியில் பேசு என்று சொன்ன போது அவன் அடக்கி அமிழ்த்து தரையில் கடத்தப்பட்டான். அப்படி கிடத்தப்பட்ட அந்த சிறிய இளைஞன்தான் கால ஓட்டத்தில் வரித்து 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 20 ஆண்டுகளுக்கு பிறகு வங்காள தேசத்தை பிரித்து, இது வங்காள தேசம், என்னுடைய தேசம் என்று கிழக்கு பாகிஸ்தானை பிரித்தான் முஜிபுர் ரஹிமான். நார்வே, ஸ்வீடன், 2 நாடு கிறிஸ்தவத்தில் இருக்கிறது, தேசியம் வந்ததா? பாகிஸ்தான் பிரிந்தது. ஏன் கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான்? மதம் ஒருபோதும் தேசியம் ஆகாது, மொழிதான் தேசியம் ஆகும். இன்னும் சொல்ல போனால் இந்திய தேசியம் என்பதே கட்டமைக்கப்பட்டது. யாருக்கு எதிராக? இஸ்லாம் வெள்ளைக்காரருக்கு எதிராக கட்டப்பட்ட தேசியம். அந்த தேசியத்தை பெரியார் ஒப்புக்கொள்ளவில்லை. தேசியம் கற்பிதம் என்று சொன்னார், தேசிய கொடி என் கோமண துணி என்று சொன்னார், தேசிய கொடியை எரித்தார், காந்தி படத்தை எரித்தார். இவற்றெல்லாம் காரணம் தமிழ் தேசியம், தமிழன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே நண்பர்களே, இன்றைக்கு இந்து தேசியம் என்கிற பெயரால் இல்லாத தேசியத்தை எப்படி பாகிஸ்தானிலே மதவாத தேசியம் பொய்யோ, எப்படி நார்வேயிலே டென்மார்க்கிலே பொய்யோ, ஏன் இப்போது இங்கிலாந்திலே எல்லா நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகள்? அந்த கிறிஸ்தவ நாட்டில் இங்கிலாந்து ஏன் பிரிந்தது? ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து, யூரோப் யூனியன் என்று சொல்கின்ற யூனியனில் இருந்து இங்கிலாந்து பிரிவதற்கு காரணம் ஏன்? ஒரே மதம் தானே இருந்திருக்க வேண்டியதுதானே? எப்போதும் மதம் தேசியமாகாது. அந்த கற்பிதத்தை இன்றைக்கு நம் மீது திணிப்பது மட்டுமல்ல, இந்தியா மீது திணிக்கிற போது அதை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றலுக்கு ஒரு கொள்கை இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே தலைவன் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த இயக்கத்தை, இந்த தலைவனை போற்றி பாதுகாப்பதற்கு இளைஞர் படை இருக்கிறது. அந்த படையினுடைய தலைவராக ஆரியர் இளவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், யுத்தம் பிஜேபிக்குள்ளேயே ஆரம்பித்து விட்டது, யுத்தம் பிஜேபிக்குள்ளேயே ஆரம்பித்து விட்டது. காலையிலே பேசிய அருள்மொழி சொன்னார், மராட்டிய வீரன் சிவாஜி மிகப்பெரிய வீரன், மராட்டியத்தை எதிர்கொண்டான், நாட்டை பிடித்து விட்டான், ஆனால் அவனுக்கு மகளாபேசம் செய்ய முடியாது என்று சொல்லி அன்றைக்கு காகப்பட்டர் பிராமணர்கள் ஆரியர்கள். என்ன காரணம்? நான் வெற்றி பெற்றேன், எனக்கு ஏன் மகுடம் தரிக்க தயங்குகிறேன் என்று கேட்டபோது, நீ சூத்திரன், நீ சூத்திரன் நாடாள கூடாது, சத்திரியன் தான் ஆள வேண்டும் என்று சொன்னபோது அந்த நாடு வீணாக போய் பஞ்சத்தில் தேய்ந்து போய் ஒரு முடிவு ஏற்பட்டது சிவாஜிக்கு. நான் இப்போது சொல்கிறேன், சிவாஜியை விட 56 இன்ச் இருக்கிற மோடி பெரிய வீரன் அல்ல, சிவாஜியை விட அமித்ஷா பெரிய வீரன் அல்ல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கான மருந்து இங்கே இருக்கிறது. அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, நீங்கள் பிரதமராக இருக்கலாம், ஆனால் பிறப்பால் சூத்திரன் ஆர்எஸ்எஸ் ஒரு நாளும் உங்களை ஒப்புக்கொள்ளாது, அது ஆரம்பித்து விட்டது. 6 சங்கராச்சாரியர்களில் 4 சங்கராச்சாரியை உங்களை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். சங்கராச்சாரி இந்து என்றால் நீங்கள் யார்? அந்த இந்து என்கிற பெயரால் எங்களை ஏமாற்ற வேண்டாம்.